தமிழக அரசுக்கு சொந்தமான ஆவி நிறுவனம் நாளொன்றுக்கு 25 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்து வருவதாகவும் அதனை உயர்த்தி விரைவில் 30 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் ஆவி நிறுவன மேலாண்மை இயக்குநர் முனைவர் வள்ளலார் கூறியிருக்கிறார். எமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தீபாவளி பண்டிகையையொட்டி கொரோனா தொற்று பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி புதிதாக 5 வகையான இனிப்புகள் மற்றும் கார வகையை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார். இதுவரை 300 டன் இனிப்பு வகைகள் விற்பனை செய்துள்ளதாகவும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து வந்துள்ள கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு மேலும் கூடுதலாக உற்பத்தி செய்ய திட்டமிட்டு தயாரித்து வருவதாகவும் அவர் கூறினார். நாம் பேக்கிங்கை பற்றி சொன்ன இதுக்கு அந்த டிசைனரை வச்சு இந்த பேக்கிங்லாம் மிக அழகாக பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பாக்ஸும் 1 கிலோ இந்த ஆண்டு முறுக்கு பண்ணியிருக்கோம். அதோடைய இதுவும் காட்டுறேன். இந்த பேக்கிங் மட்டும் இல்லை, உள்ளே நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்வீட்டும் 5 வகையான ஸ்வீட்டும் அழகாக அடுக்கப்பட்டு எல்லாமே போட்டு உடையாமல் மிக அழகாக பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா அவர் இது வந்து ஒவ்வொரு 7 நாளைக்கு வந்து தயாரித்த நாள்லேருந்து 7 நாளைக்கான செல்ஃப் லைஃப் கொண்டது. இதை வச்சு நீங்கள் உடனே சாப்பிடலாம். 7 நாளைக்கு மேலே வந்து இதை வச்சுருக்க வேண்டாம். மிக மிக அருமையாக இருக்கும். வெரைட்டி அதாவது 5 வகையான கேம்போ பேக்கை நான் காட்டினேன். இப்போ அந்த ஒவ்வொரு மில்க்கையும் இது மில்க் ஸ்வீட்ஸையும் தனித்தனியாக 1 கிலோ பேக்கில் பண்ணியிருக்கோம். முதல் இதை பார்த்தோம்னா ஸ்டஃப்டு ட்ரை ஜாமுன் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். இதோடைய ட்ரை ஜாமுன் அழகாக வந்து இதை அடுக்கி வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.